உதாரணத்துக்கு கோவை தெற்கு தொகுதியில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட கடைசியில் ஓட்டு எண்ணுகிற போது அதனுடைய வித்தியாசம் இருக்கிறது, அதிகம் இருக்கிறது. அப்படி என்றால் உண்மை நிலை என்ன என்பதை நாம் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட அந்த வேட்பாளரே ஒன்று பேசாமல் வெளிவந்திருக்கிறார். அதிலேயும் சில ரகசியம் இருப்பதைப் போலவே தோன்றுகிறது. அந்த கட்சி வேட்பாளருக்கு பின்னாலே யாரெல்லாம் உறுதியாக நின்றார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த மர்மங்கள் விலகுகின்ற நாள் மிக விரைவில் வரும். ஆக பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு நச்சு சக்தி தமிழ்நாட்டில் உள்ளே வந்துவிட்டது என்பது கவலை அளிக்கிறது. தான் ஆன்மீகத்தை மையப்படுத்தி, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்து மதத்தினுடைய உணர்வுகளை தூண்டித்தான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் நுணுக்கமாக இன்னொன்றை பார்த்தால், தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஒரு பழனி, ஒரு ஸ்ரீரங்கம், ஒரு திருச்செந்தூர், இப்படி பார்த்தீர்களேனால் திருத்தணி உட்பட அறுபடை வீடுகளிலே ஒருபடை வீடு கூட அவர்களுக்கு போகவில்லை. அவர் முதல்ல யார், அவருக்கு காரைக்குடிக்கு என்ன சம்பந்தம், அவருடைய பூர்வீகம் என்ன, இதெல்லாம் முதல்ல அவர் சொல்லிட்டு யார் கடி திங்கான்னு இவரு இவரு உங்க அப்ப பாட்டன அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அன்பான வணக்கம். இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும், தேர்ந்த அரசியல் விமர்சகரும், தமிழகத்தின் முக்கியமான ஒரு ஆளுமையுமாகிய மதிப்பிற்குரிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகளை பார்த்திருப்பீங்க. தமிழக தேர்தல் முடிவுல காங்கிரஸ் வந்து எல்லா விமர்சனங்களையும் கடந்து இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. காங்கிரசினுடைய இந்த வெற்றியை அதே போல எல்லா கட்சிகளும், இன்றைக்கு புதிய சட்டமன்றம் செல்ல இருக்கிறது, இந்த புதிய சட்டப்பேரவையில் எல்லா கட்சிகளும் இருப்பதை, காங்கிரஸ் வந்து அதிக இடங்கள் இருப்பதை, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மன்னிக்க வேணும், நீங்க அதிக இடங்கள் என்று சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 18 இடங்கள் என்பதை அதிகம் என்று நான் சொல்லவே மாட்டேன். தமிழ்நாட்டில் என்றைக்கு முதன்மை கட்சியாக காங்கிரஸ் வருகிறதோ அன்றைக்குத்தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வெற்றி என்பது எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இதுவே நிறைவான மகிழ்ச்சியாக நான் செய்ய மாட்டேன். நான் நினைக்கிறேன், எதிர்காலத்தில் இன்னும் அதிக வெற்றிகளை குவிக்க வேண்டும், பெரிய கட்சியாக மக்கள் மத்தியிலே வளவர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைதான். ஆனாலும் இப்போது வெற்றி அடைந்திருக்கிற இந்த 18 பேர்களுக்கும் என்னுடைய மனமான மன நிறைந்த வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, இதிலே பலர், 6 பேரை தவிர மற்றவர்கள்லாம் புதியவர்கள் சட்டமன்றத்திற்கு. அந்த புதியவர்களில் யாராவது நல்ல திறமை மிக்க, சட்டமன்றத்திலே துடிப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுகின்ற ஒரு 4 பேர் வருவார்களேயானால் அதுதான் நான் எனக்கு மன நிறைவை தரும். ஏனென்றால் எண்ணிக்கையை விட அங்கே போகிற பிரதிநிதிகளுடைய அவருடைய திறமை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் ஒரு கட்சிக்கு மக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த புதியவர்களிடமிருந்து பல நல்ல திறமைசாலிகளை நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஆசை நிறைவேறுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கிறேன். பிஜேபி தமிழ்நாட்டுல கால் பதிக்கவே கால் பதிக்காது, நாங்க பெரியார் மண் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பிஜேபி 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஜேபியினுடைய இந்த வளர்ச்சிய எப்படி எடுத்துக்கிறது? இதே வளர்ச்சி என்று அவர் நினைத்துக் கொண்டு நிரந்தரமாக இதற்குள்ளேயே முடங்கி போக வேண்டியதுதான். எந்த காலத்திலும் இதை தாண்டி மேலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இதிலேயே பல விமர்சனங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு கோவை தெற்கு தொகுதியில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட கடைசியில் ஓட்டு எண்ணுகிற போது அதனுடைய வித்தியாசம் இருக்கிறது, அதிகம் இருக்கிறது. அப்படி என்றால் உண்மை நிலை என்ன என்பதை நாம் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட அந்த வேட்பாளரே ஒன்று பேசாமல் வெளிவந்திருக்கிறார். அதிலேயும் சில ரகசியம் இருப்பதை போலவே தோன்றுகிறது. அந்த கட்சி வேட்பாளருக்கு பின்னாலே யாரெல்லாம் உறுதியாக நின்றார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த மர்மங்கள் விலகுகின்ற நாள் மிக விரைவில் வரும். அப்படி வருகிற போதுதான் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வாக்குகள் இருக்கக்கூடிய பதிவான வாக்குகளிலும் எண்ணப்படுகிற போது இருக்கிற வாக்குகளிலும் வித்தியாசம் இருப்பது பெருத்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. இதை எதிர்காலத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். மிகப்பெரிய வெற்றி அவர்கள் ஒன்று அடையவில்லை. இன்னொரு தொகுதியில வெறும் 200 ஓட்டு 300 ஓட்டு கூட வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு நச்சு சக்தி தமிழ்நாட்டில் உள்ளே வந்துவிட்டது என்பது கவலை அளிக்கிறது தான். ஆனால் இதைவிட பெரிதாக வந்துவிட முடியாது என்றே நான் நம்புகிறேன். திமுகவை 4 தொகுதிகளில் 3 இடங்களில் பிஜேபி தோற்கடித்திருக்கிறது.
எல்முருகன் வந்து நாங்கள் முதல் முறையாக சட்டமன்றம் 4 பேர் செல்கிறோம், இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று அறிவிக்கிறார். திமுகவை தோற்கடிக்கிற இடத்திற்கு பிஜேபி இருக்கிறதா? ஜனநாயகத்தில் பெரிய கட்சி சின்ன கட்சி என்றோ பெரிய தலைவர் சின்ன தலைவர் என்றே கிடையாது. யாரும் எப்போதும் வெற்றியடையலாம் என்பது அந்த எல்முருகன் முருகன் வந்து புதிய அரசியலுக்கு புதியவர் என்பதை சொல்லிவிட்டார். முதன் முதலாக பிஜேபி பொழுது புதிதாக வரவில்லை. கடந்த காலத்திலே பிஜேபி சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த காலத்திலும் இப்படி சவலை பிள்ளையாகத்தான் அவர்கள் இருக்க முடியும்? இந்த இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மனதில் அவர்கள் எப்போதும் வெற்றி பெற முடியாது. இந்தியா முழுவதும் பிஜேபி என்பது ஆன்மீகத்தை மையப்படுத்தி, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்து மதத்தினுடைய உணர்வுகளை தூண்டித்தான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் நுணுக்கமாக இன்னொன்றை பார்த்தால், தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஒரு பழனி, ஒரு ஸ்ரீரங்கம், ஒரு திருச்செந்தூர், இப்படி பார்த்தீர்களேனால் திருத்தணி உட்பட அறுபடை வீடுகளிலே ஒருபடை வீடு கூட அவர்களுக்கு போகவில்லை. ஆகவே அவருடைய ஆயுதம் இங்கே கூர் மழுங்கி விட்டது. எதிர்காலத்தில் இந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வெல்ல முடியாது. வேல் ஆயுதத்தை தூக்கிக் கொண்டு எல்லா அறுபடை வீடுகளுக்கும் போன முருகனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே எதிர்காலம் அவர்களுக்கு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு ஒண்ணு இருந்திருந்தது அப்படின்னா திமுக மன்ன கவி இருக்கும் அப்படின்னு ஹெச் ராஜா சொல்றாரு, அது உண்மையா? நாட்டு மக்கள் தெளிவாகவே இருந்திருந்தா பிஜேபின்னு ஒரு கட்சியே நாட்டுல எங்கேயும் வந்திருக்காது. அதையும் நான் சொல்லாமல், இங்கெல்லாம் ஏமாளிகள் இருக்கிறார்களோ அங்க மட்டும்தான் பிஜேபி வந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஏமாளிகள் ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. எதிர்காலத்துல இந்த குறைவா இருக்கிறவனும் தெளிவாயிருவான், இந்த ஊர்ல எந்த ஊர்லயும் உங்க பருப்பு வேகாது அப்படின்னு அதை என்னுடைய கருத்தா வச்சுக்கலாம். ராஜா கற்பனையில் மிதக்கிறவர், தான் என்கின்ற அகந்தையோடு பேசுகின்றவர். இந்த அகந்தைக்கு இன்னும் அதிக நாள் இல்லை, கொஞ்ச காலத்துல இந்த அகந்தை நின்றுவிடும், அதற்கு பின்னால் இந்த பேச்சு வராது. பா சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எல்லாம் சீக்கிரம் சிறைக்கு சென்று கழிவிங்க போகிறார்கள். என்னுடைய வெற்றியை, என்னுடைய தோல்வியை விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி ஹச்ராஜா சொல்றாரு. அருகதை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் முதல்ல யார், அவருக்கு காரைக்குடிக்கு என்ன சம்பந்தம், அவருடைய பூர்வீகம் என்ன, இதெல்லாம் முதல்ல அவர் சொல்லட்டு. யார் கழி திங்கான்னு இவரு உங்க அப்பன் பாட்டன அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடுகிற போது சுதந்திரத்துக்கு எதிராக வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக வெள்ளைய அந்த ராணி அங்கிருந்து இங்கிலாந்து ராணி வருகிற போது அவருக்கு வரவேற்பு கொடுத்த அந்த தேச துரோக கும்பல், மக்கள் ஏமாந்த நேரத்தில் இன்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராஜா போன்றவர்கள் மிக விரைவில் புரிந்து கொள்வார். யாரை பார்த்து யார் சொல்வது? கழி திம்பதுன்னா எங்க எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? உங்களுக்கு இல்லையா? உங்க கட்சியில இருக்க எவ்வளவு பேர் இனிமே எதிர்காலத்துல கழி திங்க போகிறாங்கன்னு மற்றவங்க இல்ல, நீயே கழி திங்க போற. காரைக்குடிக்கு நீங்க போகிற போது உங்களுடைய பொருளாதாரம் என்ன, இன்றைக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அதையெல்லாம் ஆராய்ந்தால் யார் கழித்திருப்பார்கள்? அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் நடைமுறையில் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற சிதம்பரம் உங்களை போன்ற தெருவிலே சுத்தி கொண்டிருந்தவர் அல்ல. அந்த காலத்திலேயே செட்டிநாடன் அரசர் என்று சொல்லப்பட்டவருடைய பேரன், அவர்களுக்கென்றே போன தலைமுறையிலேயே வெளிநாடுகள் எல்லாம் அவர்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருந்ததெல்லாம் வரலாறு உண்டு. எவ்வளவோ காலத்திற்கு முன்பாக சிதம்பரத்திலே அண்ணாமலை பல்கழகத்திலே பிரம்மாண்டமான பல்கழகத்தை உருவாக்கியவர்கள், பிறக்கிற போதே கோடீஸ்வரனாக பிறந்த சிதம்பரத்தை பார்த்து நேற்று வரை தெருவில் அறிந்து கொண்டு இன்றைக்கு விபத்தால் கோடீஸ்வரனாக வந்திருக்கிற ராஜா இப்படி எல்லாம் பேசுவது என்பது காலத்தின் கோலம். இதற்கு சரியான விடை விரைவில் கிடைக்கும். பா சிதம்பரத்து மேலையும் கார்த்திக் சிதம்பரத்து மேலையும் அப்படி என்ன வன்மம், அப்படி என்ன கோபம் ஹச் ராஜாவுக்கு? அறிவு இருக்கிற யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது, தேசபக்தி இருக்கிற யாரை பார்த்தாலும் பிடிக்காது. நேர்மையோடு இருக்க வேண்டும், சக மனிதனை மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு யாருக்கு இருந்தாலும் அது பிடிக்காது. இவர்கள் மக்களுடைய அறியாமையை, மக்களிடத்தில் இருக்கிற மத வெறியை தூண்டிவிட்டு அதன் வாயிலாக தங்களுடைய பதவி ஆசையை, பண அரிப்பை தீர்த்து கொள்கின்ற இந்த கலையில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டுக்கு ஒண்ணு புதிதல்ல. இந்த உலகத்தில் முதன் முதலாக அதை உருவாக்கி வெற்றி கண்டவன் ஹிட்லர். அதே வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஹிட்லருடைய முடிவு என்ன என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். அதற்கு நெருக்கமாக இந்திய அரசியல் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்ததுமே வந்து அம்மா உணவகம், அங்க வந்து திமுக தொண்டர்கள் சில பேர் வந்து அந்த பதாகைகளை எல்லாம் கிழிக்கிறாங்க. உடனே வந்து மு க ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. என்னதான் நடவடிக்கை அவர் எடுத்துட்டார் அப்படின்னாலுமே கூட திமுக வந்து பாத்தீங்களா வந்ததுமே சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹச்ராஜா வந்து அம்மா உணவகம் அந்த பெயர் மாற்றப்பட்டால் நடக்கிறது என்னன்னே தெரியாது அப்படின்லாம் கூட சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு பெரிய மாநிலத்தில் ஒரு நிர்வாகம் நடக்கிற போது தவறுகளே நடக்காது என்று நான் சொல்ல மாட்டேன்.
அந்த இறைவனே இங்க வந்து முதலமைச்சராக இருந்தாலும் தவறுகள் பரவலாக நடக்கும். அந்த தவறுகள் நடக்கிற போது அதை சரி செய்வதற்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்துதான் விமர்சிக்க முடியும். உங்களுடைய ஆட்சி குஜராத்தில் நடக்கிற போது பட்ட பகலில் நட்டநடு வீதியில் 25 வயது ஒரு இளம்பெண் நிறைமாத கர்ப்பிணியை பலரும் சூழ்ந்து கொண்டு வயிற்றில் கத்தியால் குத்தி உள்ளே இருந்த சிசுவை வெளியெடுத்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த சிசுவை கொலை செய்தவர்களே, அப்படியா இங்கே நடந்திருக்கிறது? இதை நடந்தது நியாயம் என்று சொல்லவில்லை, ஆனால் இந்த தவறுகளை சரி செய்கின்ற அந்த பக்குவமும் அந்த நியாய உணர்வும் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றவரிடம் இருக்கிறது. அதை குறை சொல்கின்ற யோக்கியதை உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். விவிலியத்திலே ஒரு ஒரு வரி உண்டு, ஏ மாயக்காரா, உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு விட்டு நண்பனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுத்து போட முயற்சி என்று உங்கள் மூட்டையில் முதுகில் வண்டி வண்டியாக குப்பைகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை குறை செய்கின்ற இந்த போக்கை ராஜா போன்றவர்கள் நிறுத்திக் கொள்வது அவர்களுக்கு நல்லது. ஸ்டாலின் வந்து அவர் இப்பதான் பதவி ஏற்றிருக்கிறார், ஆனாலுமே ஸ்டாலின் பதவி ஏற்கிறதுக்கு முன்பாகவே ஸ்டாலின் வந்து பதவி விலக வேண்டும், ரிசைன் எம்கே ஸ்டாலின், இப்படியான ஹேஷ்டேக்குகள் சமூக வலைதளங்களில் பரவுகிறது. இப்படியான ஒரு பார்வையை எப்படி புரிஞ்சுகிறது? மனிதர்கள் பைத்தியக்காரர்கள் இருப்பது இயற்கைதானே, பைத்தியக்காரர்களே இருக்க மாட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆகவே பைத்தியங்களுடைய விமர்சனங்களை விட்டுவிட்டு அறிவுபூர்வமான விமர்சனங்களும் நம்ம பதில் சொல்லலாம். அவர் ஆட்சிக்கு அரியணையில் அமர்வதற்கு முன்பாகவே அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மனோவியாதி அவர்களுக்கு இருக்கிறது என்றுதான் பொருள். அந்த பைத்தியக்காரர்களை கீழ்ப்பாக்கத்தில் அடைப்பதுதான் சரியான முறையாக இருக்கும். பதவி ஏற்ற உடனேயே வந்து சில நினைவிடங்களுக்கு எல்லாம் செல்கிறார், பெரியாருடைய நினைவிடங்களுக்கு செல்கிறார், சில தலைவர்களை சென்று பார்க்கிறார். இந்த அப்படியான ஒரு அந்த பெருந்தன்மை பார்வையை, எல்லா பெரும் தலைவர்களை பார்க்கிற அந்த நடவடிக்கையை, அணுகுமுறையை எப்படி பார்த்தீங்க? திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, எல்லாருக்கும் நன்றாம் படிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று. செல்வம் என்பது ஒரு பணம் மட்டுமல்ல, பதவி கூட ஒரு வகையில் செல்வம் தான். நான் ஸ்டாலினுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன், அந்த பதவியில் யார் அமர்ந்தாலும் அவர்கள் மாற்று கட்சியினரை தன்னை விட மூத்தவர்களை மதிக்கின்ற பண்பாடு எவரிடம் இருக்கிறதோ அது அவர்களுக்கு சிறப்பை சேர்க்கும் என்பதை அப்போதே வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். அந்த வழியில் ஸ்டாலின் தன்னுடைய பணியை துவக்குகிற போதே இந்த மூத்தவர்கள், இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள், இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டவர்கள், அவர்களை சந்தித்து அவரிடம் ஆசி வேண்டியது எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டிய, அது பின்பற்றப்பட வேண்டிய ஒரு நல்ல செய்தியாகவே நான் பார்க்கிறேன். தமிழகத்தில் புதிய அரசு அமைந்திருக்கிறது, மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த சூழல்ல வந்து இனி வந்து மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் எப்படி இருக்கும், மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக முக ஸ்டாலின் எந்த அளவிற்கு மத்திய அரசிடம் பேசுவார், இனி ஸ்டாலின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க ஸ்டாலினுக்கு சொல்றது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்வதற்குன்னா நான் உங்களுக்கு நேரடியாக பிரச்சனைக்கே வருகிறேனே, சாதாரணமாக பொதுவாக வாழ்த்துக்கள் மட்டும் சொல்வது என்னுடைய வேலை அல்ல. உதாரணமாக இந்த தேர்தலில் கணிசமாக அச்சத்தோடும் பயத்தோடும் இருந்த சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு இவர்கள்தான் பாதுகாப்பு என்கின்ற எண்ணத்தோடு முழுமையாக தங்களுடைய வாக்குகளை இந்த அணிக்கு போட்டார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு மாபெரும் உண்மை. என் பார்வையில் காரணமே இல்லாமல் வெறும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மட்டுமே 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஜனநாயக நெறிமுறைகளுக்கு மாறாக, அரசியல் சட்டத்துக்கு மாறாக சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே கோவை சிறையிலே பலர் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒரு குறிப்பிட்ட ஒருவர், 2 கண்களும் தெரியாத ஒருவர், பல ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலே கண்களே தெரியாதவர் அங்கே சிறையில் இருக்கிறார். நான் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்னுடைய முதல் உத்தரவே அவர்களை வெளியே அனுப்புவது என்றுதான் முடிவு செய்திருப்பேன். இரண்டாவதாக ஒன்றை சொல்லுகிறேன், இரண்டாவது, கடந்த காலத்தில் தமிழக சட்டமன்றம் தீர்மானம் போட்டது, இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அதில் ஆழம் இருக்கக்கூடிய ஆழத்தை பல பேர் புரிந்து கொள்வதில்லை. 8-9 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த தீர்மானத்தை போட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது சொன்னார், நான் தீர்மானம் போட்டு விட்டேன், இந்த 7 பேர் சிறை கைதிகளாக இன்றைக்கு இருக்கிறவர்களை விடுதலை செய்வதென்று சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு விட்டேன், மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறேன், 4 நாட்கள் பொறுத்திருப்பேன், அவர்கள் அனுமதி தராவிட்டால் நானே விடுதலை செய்வேன் என்றார். அவர் சொல்லி 9 ஆண்டுகளாகிவிட்டது, இன்னும் அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள், விடுதலை செய்யப்படவில்லை. அதற்கு காரணம் என்பது
திமுக ஒரே ஒரு கட்சி தான் சுதந்திர இந்தியாவில். இந்த ஜனாதிபதி அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கவர்னர்கள் இந்த முறையை விமர்சித்த முதல் கட்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் ரெண்டும் தேவையில்லை என்பதை சொன்ன கட்சியே இவர்கள் தான். அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அந்த ஜெயலலிதா மிகவும் சூட்சுமமாக தீர்மானம் போடுகிற போது அரசியல் நிர்ணய சட்டம் 161(1) போட்டிருந்தால் அது மாநில அரசின் உரிமையிலேயே விடுதலை செய்கின்ற அந்த சட்ட திருத்தமாகும். அதை போடாமல் வேறு சட்ட விதிகளின்படி போட்டதால் அதை வைத்துக் கொண்டு விளையாடி இன்றைக்கு 9 ஆண்டு காலங்கள் இன்னமும் சிறையில் இருக்கக்கூடிய அந்த 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு மாநில அரசினுடைய உரிமையின்படி விதி எண் 161(1) அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவதாக, இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அது திமுகவுக்கு மட்டுமல்ல காங்கிரசுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஒரு கட்சியில் துடிப்பாக ஒருவன் செயலாற்றுவானேயானால் மாற்று கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு துன்பம் தர முடியும், ஏன் அவனை கொலை செய்ய முடியும் என்கின்ற நிலை எந்த காலத்திலும் வராமல் தடுக்க வேண்டுமானால், எங்கள் ஊர் திருச்சியில் 9 ஆண்டுகளுக்கு முன்பாக தீவிரமாக பணியாற்றிய ஒரே காரணத்திற்காக, அதற்கு பின்னால் சொல்லப்பட்ட காரணங்கள் வேறு, மிக கொடுமையான வகையில் கொலை செய்யப்பட்டவன் இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிற நேருவருடைய தம்பி ராமஜெயம். அவன் திமுக காரன் என்பதற்காக சொல்லவில்லை, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிலவை எந்த கட்சியில் இருக்கிற துடிப்பு மிக்க ஒருவனுக்கு வரக்கூடாது என்பதற்காக. அந்த கொலை வழக்கு என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை. நான் அன்றே ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன், இந்த கொலை ஆட்சி அதிகார நாற்காலியில் அமர்ந்திருக்கிறவரின் ஆசி இல்லாமல் நடைபெறவில்லை. ஒரு தொலைக்காட்சியிலே சொன்னேன், ஆயிரக்கணக்கான பேரை விசாரித்த இந்த அதிகார வர்க்கம் காவல்துறை என்னிடம் மட்டும் வரவே இல்லை, என்னை கேட்கவும் இல்லை. நான் இப்போதும் வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த கொலையில் உண்மை குற்றவாளிகள் யார் என்றால் நான் ஒரு குழுவை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வெறும் ரவுடிகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னாலே காவல்துறையில் இருந்த சில பேரு அதிகார பீடத்தில் இருக்கிறவர்களை திருப்தி செய்வதற்காக துணை போனார்கள் என்பது என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. இதை கருத்தில் கொண்டு அந்த குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிகளுக்கு பின்னாலே இருக்கிற சக்திகள் என்ன, அவர்களுக்கு துணை போனவர்கள் யார் என்பதையும் இந்த மக்கள் மத்தியில் ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசு மிக விரைவில் வெளிப்படுத்துமானால் அதற்கு பின்னால் தமிழகத்தில் இருக்கிறவர்கள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் என்பது என்னுடைய பேரவா. அதை நிறைவேற்றுவார் அவர் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி, மீண்டும் காங்கிரஸ் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு தமிழகத்தில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் எல்லாம் நிகழணும் நினைக்கிறேன்? ஒன்றுமே தேவை. என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் உணர்வு இருக்கிறவர்கள் இந்த கட்சியின் தலைமை பதவியில் முதல் வர வேண்டும். ஒன்று, தமிழகத்திற்கு உள்ளாகவே கடந்த காலத்தில் காங்கிரஸ் செய்திருக்கிற சாதனைகள், காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி நேர்மையாக இருந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள் என்பதை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ல காங்கிரஸ் கட்சியினராகிய நாங்கள் தவறிவிட்டோம். அந்த தவறை இனிமேலாவது திருத்திக் கொண்டு இளைஞர்களிடத்திலே கடந்த காலத்தை சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்றை சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு முதல் நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் டாஸ்மாக் கடையில் வந்த வருமானம் தமிழக அரசுக்கு என்பது 292 கோடி ரூபாய். ஆனால் தலைவர் காமராஜ் அவர்கள் 54 ஆட்சிக்கு வருகிற போது மொத்த வருமானமே ஒரு ஆண்டு வருமானம் வெறும் 90 கோடி ரூபாய். அந்த வெறும் 90 கோடி ரூபாய்க்குள்ளேதான் இத்தனை அணைகள் கட்டப்பட்டது, இப்படி இவ்வளவு கல்விச்சாலைகள் நிறுவப்பட்டது, இவ்வளவு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது, கிராமப்புறங்களிலே முன்னேற்றம் உருவந்தது. இதையெல்லாம் சொல்வதற்கு நாங்கள் தவறிவிட்டோம். அந்த தவறுகளிலிருந்து நாங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாங்கள் போய் எங்களுடைய கடந்த கால சாதனைகளை சொல்லி அவருடைய ஆதரவை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அந்த முயற்சி எங்களுக்கு பலனை தரும் என்று நான் நம்புகிறேன். தேசிய அளவுல காங்கிரசினுடைய எழுச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த நாடாளுமன்ற? அதாவது எந்த ஒரு கட்சியும் சாதனை செய்வதாலேயே அந்த கட்சி வெற்றி பெற்றுவிட்டது அல்லது நியாயமாக இருந்ததாலேயே வெற்றி பெற்றுவிட்டது என்றெல்லாம் இல்லை. தவறு செய்கிறவர்கள் கூட வெற்றி அடைந்து விடுகிறார்கள், அது ஜனநாயகத்தில் வரக்கத்தான் செய்யும். நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும் நாங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த பாடத்திலிருந்து நாங்கள் புதிது புதிதாக எங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இங்கே நான் முதலில் தமிழ்நாட்டுக்கு சொன்னதைப் போலவே தேசிய அளவில் இந்த நாடு என்பது 30 கோடி முகமுடையாள்
உயிர் மொய்முறை ஒன்றுடையாள், செப்பு மொழி பதினெட்டுடையாள், எனினும் சிந்தை ஒன்றுடையாள் என்று சொன்னானே பாரதி. அதே போல பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு ஜாதி, பல்வேறு மதங்கள், இதை கடந்து இந்த நாடு ஒரு நவரத்ன மாலையாக இந்தியா இருக்கிறது. இதிலே மதவாதம் வந்தால் இந்த நாட்டுக்கு பேராபத்து என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்களுடைய சொன்ன வாக்கு மக்கள் மத்தியிலே பெரிதாக எடுபடவில்லை. அதனால் மதவாத சக்தி ஆட்சியில் அமர்ந்ததற்கு பின்னால் இந்த நாடு முழுவதும் இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். வெறும் சில ஆயிரம் பேர்கள் கூடிய தப்லீக் ஜமாத் அந்த கூட்டத்தாலே தான் நாட்டில் இந்த கொரோனாவே பரவியது என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை வேட்டையாடிய காட்சியும் நாம் மறக்க முடியவில்லை. அதே போல இன்றைக்கு கும்பமோடாவிலே பல லட்சக்கணக்கான பேர்கள் ஒன்றாக கூடுகிற போது கூடுவதற்காக அரசாங்கமே சிறப்பு ரயில்களை விட்டதையும் நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு ஒற்றுமை என்ன என்பதை புரிந்து கொண்டாலே நான் சொல்வதை புரிந்து கொள்வதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஜாதியை மறந்து, மதத்தை மறந்து, மொழியை மறந்து இந்தியன் என்கின்ற உணர்வோடு இருந்தால்தான் இந்த நாடு இருக்க முடியும் என்று நேற்றும் சொன்னது, இன்றும் சொல்லுகிறது, நாளையும் சொல்லும், என்றைக்கும் சொல்லும் காங்கிரஸ் கட்சி. அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிற போது காங்கிரசுக்கு பலம் வருகிறது. அதில் ஏதாவது ஒரு சேதம் ஏற்படுகிற போது நாங்கள் பின்னடைவை சந்திக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு இலையுதிர் காலம், விரைவில் வசந்த காலம் வரும். அந்த வசந்த காலம் வருகிற போது இந்தியா பசுமையோடும் செழிப்போடும் உருவாகின்ற நாள் வரும் என்று நான் நினைக்கிறேன். புதுச்சேரியில விடுதலைக்கு பிறகு தொடர்ச்சியா காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்குது. இந்த முறை முதல் முறையாக இப்ப என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் பொறுப்பேற்கிறார். ஒரு பக்கம் தமிழிசை அவர்கள் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழிலேயே அவர் பதவி பிரமாணம் செய்ததை வைத்ததை நாம் பார்க்கிறோம். பாண்டிச்சேரியில் இந்த முறை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எந்த இடத்தில் கோட்டை விட்டது? காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அங்கே ஆட்சியில் இருந்தது சொல்வது உண்மையல்ல. இதற்கு முன்பாகவே திமுக கூட ஆட்சியில் இருக்கிறது, அதிமுக ஆட்சியில் இருக்கிறது, இதே என்ஆர் காங்கிரஸ் அவர்களே முன்னாலே ஆட்சியில் இருக்கிறார்கள். நாங்கள் தோற்று இருக்கிறோம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை நான் மறுக்கல. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகிட்டது. ஆனால் காலத்தின் கோலம் பாருங்கள், தேர்தலே நின்று வெற்றி பெற்று வருகிறவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு எந்த காலத்திலும் ஒரு தேர்தலும் வெல்லாத ஒருவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதுதான் ஜனநாயகத்தில் ஒரு பெரிய அரங்கோலம். இந்த நிலைமையை மாறு, மீண்டும் காங்கிரஸ் வசம் அந்த மாநிலம் வரும் என்பதிலே எனக்கு கொஞ்சமும் துளியும் சந்தேகம் இல்லை. இந்த முறை இந்த தேர்தல் காலத்திலே அங்கே எஞ்சினாக இன்று முன்னாலே அந்த கட்சியை இழுத்து செல்வதற்கு சரியான ஒருவர் அதற்கு நியமிக்கப்படவில்லை, அவ யாரும் அதை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்குள்ளே இதற்கு மேலே நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அங்கு இன்னமும் காங்கிரசுக்கு ஆதரவான பக்குவமான நிலைமைதான் அந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பதை நான் ஒவ்வொரு பகுதியை பார்த்தவன் நான் உணர்கிறேன். இந்த பின்னடைவு இது இடைக்காலத்தில் தான், நிரந்தரமாக இல்லை. அடுத்த தேர்தல் வருகிற போது நாங்கள் அந்த இடத்துக்கு மீண்டும் வருவோம் என்பது என்னுடைய அழுத்தமான கருத்து. சேலம் பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசும்போது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிவிட்டார், அதை அறிவிக்கக்கூடிய அந்த சம்பிரதாயப்படியான இதுதான் தேர்தல் என்று ஒரு கருத்தை சொன்னார். தமிழகத்தினுடைய திமுக கூட்டணியின் வெற்றியை, காங்கிரஸ் வந்து 18 தொகுதிகள் வென்றதை ராகுல் காந்தி எப்படி பார்க்கிறார்? இல்ல, அவர் அது வந்து அவருடைய பார்வை, ராகுல் காந்தியுடைய பார்வை என்பது இங்கே காங்கிரசுக்குள்ளே சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தது உண்டு. இந்த கூட்டணி இழுக்கலாமா இல்லையா என்பது கூட அந்த எண்ணங்களோடு வந்திருக்கிறது. அப்படி வருகிற போது அவர் தெளிவாக சொன்னது, இன்றைக்கு நம் கட்சியை விட இந்த தேசம் முக்கியம். இந்த தேசம் முக்கியம் என்கிற போது சர்வாதிகாரத்தினுடைய சிகரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நாட்டில் அதிகார நாற்காலியில் அமர்ந்திருக்கிற பாசிச பாஜகவை விரட்டுவதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற முதல் குறிக்கோள். அந்த இலக்கை அடக்கி அடைய வேண்டுமானால் அதற்கு எதிரான சக்திகள் அத்துணையும் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த ஒன்றாக இருக்கிற அந்த இணைக்கிற சக்தியாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு லாபம் என்ன, நட்டம் என்று பார்க்கிற அந்த எண்ணம் வேண்டாம். இந்த அணி வெல்வது என்ன என்பதை மட்டும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆலோசனையும் அவர் வழங்கினார். அந்த அடிப்படையிலேயே நாங்கள் கடந்த தேர்தலில் எவ்வளவோ எங்கள் அவமானப்படுத்தினார்கள், ஊடகங்கள் சொல்லாததா, சென்ற தேர்தலிலே 41 இடங்கள் நின்றார்கள், இப்போது வெறும் 25 தான், போனது காங்கிரஸ் என்றெல்லாம் சொல்லுகிற போது எங்களுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் எங்களை உற்சாகப்படுத்தி இந்த அணி வெல்ல வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை தந்தவர் ராகுல் காந்தி. அதற்கு காரணம் தேசத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, அதில் ஒரு அங்கமாக தமிழ்நாட்டில் பாஜக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நினைத்தார். தமிழ்நாட்டு மக்களுடைய மனோநிலையை அவர் துல்லியமாக தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் முதலமைச்சர் ஆகிவிட்டார், அவரை அறிவிக்கின்ற நாள் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மிக
மக்களை தமிழர்களை புரிந்து கொண்டிருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக தமிழ் தமிழர் நலன் என்று காலம் காலமாக பேசி வந்த ஒரு கட்சி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துவிட்டது, சில மாநில உரிமைகள் எல்லாம் பறிபோகிறது என்கிற குரலை கடந்த காலங்களில் கேட்க முடிந்தது. திமுகவினுடைய அரசு தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் மாநில நலனில் அக்கறை இருக்கிற இருப்பதுதான் மிக முதல் குறிக்கோளாக மக்கள் நினைக்கிறார். ஆகவே அந்த மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்தில் திமுகவுடைய தலைமை இன்றைக்கு இருக்கிறது. மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தால் நேற்றைக்கு ஆண்ட அந்த அதிமுக எடப்பாடி ஆட்சிக்கு என்ன நிலைமை வந்ததோ அதுதான் எதிர்காலத்தில் நமக்கு வரும் என்பதை தெரியாதவர்கள் அல்ல திமுக இருக்கிற தலைவர்கள். ஆகவே மாநில உரிமைகளை இழக்கின்றதற்கு எந்த இடத்திலும் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள், மாநில உரிமைகளுக்காக உறுதியாக நிற்பார்கள். அப்படி நிற்பது தமிழகத்துக்கும் நல்லது, அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தேகத்திற்கு இடமில்லை என்றே நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி ஐயா, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தமிழரும் நேயர்களுக்காக நிறைய கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்த வித்தியாசமான சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளை நான் சொல்வதற்கு வாய்ப்பளித்த தமிழ் நிறம் நிர்வாகத்திற்கு உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.